Hello everyone, how are you? I believe you are be safe and too good. Welcome back to science video. Today we will be learning 11th chapter for a class 8 science, force and pressure, visai matrum alutham. Yes, already we learned some topic from this lesson. Before we are going to start a new topic, just recall them. The first topic, force. Force means push or pull. அதாவது விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்று பொருள். Already we learned detail in previous video. The next topic we learned. Force are due to an interaction. Yes, அதாவது இரு பொருளுக்கு இடையே ஏற்படும் தொடர்பின் மூலம் விசை உருவாகிறது என்று நாம் previous video will vilakkamaga paarthom. Yes, and also we learn exploring forces, adavadhu visaiyai evvaru velipaduthudhu endradhai pathiyum naam previous video will paarthom. Yes, today we are going to discuss new topic from same lesson. Are you ready to learn? Okay, let's see here new topic. A force can change the states of motion. Yes, அதாவது பொருளின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம். அதாவது விசையை பொறுத்து பொருளின் இயக்கமானது வேறுபடும். Let us now find out what happens when a force acts on object. Let's see here. Activity 3. Take a rubber ball and place it on a level surface such as a table top or a concrete floor. Yes, அதாவது ஒரு rubber ball எடுத்து டேபிளோட மேற்புற பகுதியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now gently push the ball along a level surface. அதாவது இப்போ இந்த பாலை ஜென்ட்லி ஸ்மூத்தாக பாலை தள்ளிவிடணும்னு சொல்லியிருக்காங்க. Does the ball begin to move? Push the ball again while it is still moving. Is there any changes in its speed? அதாவது நீங்கள் தள்ளும்போது அந்த பாலோட மூவிங்கில் ஏதாவது ஸ்பீட் வேகத்தில் சேஞ்சஸ் இருக்கா? Does it increase or decrease? அதாவது வேகம் குறையுதா அல்லது அதிகரிக்குதா? Yes. Next, place your palm in front of the moving ball. Remove your palm as soon as the moving ball touches it. Does your palm apply force on the ball? What's happened to the speed of the ball now? Does it increase or a decrease? What would happen if you let your palm hold the moving ball? Look at the picture. லுக் லைக், அதாவது நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த ரப்பர் பாலை பிடிச்சிக்கிட்டு ஃபோர்ஸாக நம்ம போடுறோம். டக்குன்னு கையை விட்டுட்டு போடும்போது அதோடைய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இட் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. யூ மைட் ஹாவ் ரீகால் சிமிலர் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வைல் டேக்கிங் எ பெனாலிட்டி கிக் இன் ஃபுட்பால், the player apply a force on the ball. Before being hit, the ball was at rest and so its speed was zero. Yes, அதாவது அந்த பாலை எறிகிறதுக்கு முன்னாடி அந்த பாலோடைய வேகம் ஜீரோவில் இருந்து, அது மட்டும் இல்லாத ஓய்வு நிலையில் அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது. எஸ், த அப்ளைட் ஃபோர்ஸ் மேக் த பால் மூவ் டுவர்ட்ஸ் த கோல். எஸ், அதாவது நாம் அப்ளை பண்ணுற விசையின் மூலமாக தான் இந்த பாலானது அதோடைய கோலை நோக்கி செல்லுது. சப்போஸ் த கோல் கீப்பர் ஜம்ப் அப் டு சேவ் த கோல். பை ஹிஸ் ஆக்ஷன் த கோல் கீப்பர் ட்ரைஸ் டு அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் த மூவிங் பால். எஸ், இஃப் இன் கேஸ் ஆஃப் கோல் கீப்பர் த மூவிங் ஆஃப் பால் ஸ்டாப் பை யூஸிங் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளை பை ஹிம் கேன் ஸ்டாப் ஆர் deflect the ball. அதாவது அவர் கோல் கீப்பர் யூஸ் விசையை யூஸ் பண்ணி அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறார். சேவிங் எ கோல் பீயிங் ஸ்கோர். இஃப் த கோல் கீப்பர் சக்சீட் ஸ்டாப்பிங் த பால், இட்ஸ் ஸ்பீட் டிக்ரீஸ் டு ஜீரோ. எஸ், அதாவது ஒரு
கோலை நோக்கி அந்த பால் போயிட்டு இருக்கப்போ கோல் கீப்பர் அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறாரு பை யூஸிங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்பீடியோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடு ஜீரோ கண்டிஷன். திஸ் அப்சர்வேஷன் சஜஸ்ட் தட் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் ஆப்ஜெக்ட் மே சேஞ்ச் இட் ஸ்பீடு. எஸ் அதாவது நம்ம விசையை செலுத்தும் போது அதோடைய வேகம் குறையும். இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் இட்ஸ் மோஷன் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ். எஸ் அதாவது நம்ம விசையை ஒரு பொருளின் மீது செலுத்தும் போது அதோடைய திசையின் இயக்கமானது இன்க்ரீஸ் ஆகி வேகம் இன்க்ரீஸ் ஆகுது. இஃப் த ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் இன் த டைரக்ஷன் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் தென் இட் ரிசல்ட் இன் டிக்ரீஸ் இன் த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எஸ் அதாவது ஃபோர்ஸை நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் மோஷன் அதாவது இயக்கம் இயக்கத்தின் திசை ஆனது டிக்ரீஸ் ஆகுது அதோடைய ஸ்பீடு பொருளின் வேகமானது டிக்ரீஸ் ஆகுது. எஸ் அதாவது ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையில் நாம் விசையை செலுத்தும் போது எதிர் திசையில் விசையை செலுத்தும் போது அதன் வேகமானது குறைகிறது. எஸ் ஐ ஹாவ் சீன் சில்ட்ரன் காம்படிட்டிங் வித் ஒன் அனதர் இட் மூவிங் எ ரப்பர் டயர் ஆர் எ ரிங் பை புஷிங் இட் ஐ நோ அண்டர்ஸ்டாண்ட் வை த ஸ்பீட் ஆஃப் டயர் இன்க்ரீஸ் வென் அவர் இட் இஸ் புஷ். எஸ் லுக் அட் த பிக்சர். Look at the picture. A person moving the tire. அதாவது அந்த டயரை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கா தள்ளிக்கிட்டே இருக்கா. ஸோ த ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ்ட் டு மூவிங் த ஆப்ஜெக்ட். லெட்ஸ் சி ஹியர் ஆக்டிவிட்டி ஃபோர். டேக் ஏ பால் அண்ட் பிளேஸ் இட் ஆன் ஏ லெவல் ஆஃப் சர்ஃபேஸ் அஸ் யூ டிட் ஆக்டிவிட்டி. மேக் த பால் மூவ் பை கிவிங் இட் எ புஷ். எஸ் அதாவது ஒரு பாலை மேற்புறத்தில் வச்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ ஒரு டேபிள் மேலே வச்சு அதை புஷ் பண்ணுறோம் தள்ளுறோம். அப்படி தள்ளும்போது நவ் பிளேஸ் அ ரூலர் ஃப்ரம் யுவர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் இன் இட்ஸ் பாத். ஸோ பால் அப்படி புஷ் பண்ணும்போது அதுக்கு இன்ட்ரப்ட் பண்ணுற மாதிரி ரூலர் ஸ்கேலை வச்சு ஸ்டாப் பண்ணுறோம். இன் டூயிங் ஸோ யூ வுட் அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் த மூவிங் பால். எஸ் அதாவது ஒரு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பால் மூவ் ஆகும்போது நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம் ஃபார் அப்ளையிங் ஃபோர்ஸ் அதாவது ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். டஸ் த பால் கண்டினியூ டு மூவ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப்டர் இட் ஸ்ட்ரைக் த ரூலர். அதாவது நம்ம அந்த ஸ்கேலை வச்சு இன்ட்ரப்ட் தடுக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறமும் அதே டைரக்ஷனில் அந்த பால் போகுமா. Repeat the activity and try to obstruct the moving ball by placing the ruler such as that make different angle to its path. In each cases, note your observation about the direction of moving of the ball after it strike the ruler. Yes, அதாவது நம்ம அந்த ஸ்கேலை வச்சு அந்த பாலோடைய மூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறோம் பை யூஸிங் ஃபோர்ஸ். ஸோ அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது அதாவது இயக்கத்தின் திசையானது மாறுபடுகிறது. ஸோ வி வாண்ட் டு டூ கண்டினியூவஸ். ஸோ இதை இந்த ஆக்டிவிட்டியை நம்ம கண்டினியூவஸாக பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவிங் டைரக்ஷன் வில் சேஞ்ச். எஸ் லுக் அட் த பிக்சர் லுக் லைக் அதாவது இந்த பாலை இப்படி மூவ் ஆகுது. ஸோ மூவிங் டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் அப்ஸ்ட்ரக்ட் தடை செய்யும் போது த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் turn it into another direction. Yes. So, the forces can change the motion of an object. Yes. அதாவது விசையானது பொருளின் இயக்கத்தையும் மாற்றும். So, a change in either the speed of an object or its direction of motion or both is described as a change in its states of motion. எஸ் அதாவது இயக்கத்தின் தன்மை மாறுபடுகிறது விசையை பொறுத்து. தஸ் எஸ் ஃபோ எ ஃபோர்ஸ் மே பிரிங் எ சேஞ்ச் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். எஸ் அதாவது பொருளின் இயக்கமானது விசையை பொறுத்து மாறுபடுகிறது. எஸ் லெட்ஸ் ஹியர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மோஷன்.
The states of motion of an object is described by its speed and the direction of motion. அதாவது பொருளின் இயக்கமானது அதனுடைய வேகம் மற்றும் திசையை பொறுத்து இயங்குகிறது. The states of rest is considered to be the states of zero speed. Yes. அதாவது பொருளின் ஓய்வு நிலையை வேகம் ஜீரோ என்று பொருள் கொள்ளப்படும். An object may be at rest or in motion. Both are its states of motion. It is common experience that many of time application of force does not result in change in the states of motion. Yes, அதாவது எல்லா நேரத்திலும் பொருளின் இயக்கம் விசையை பொறுத்து மாறுபடாது. For example, a heavy box may not move at a even or even if you apply maximum force that you can exert. Yes, அதாவது அதிக அளவில் நாம் விசையை செலுத்தும் போதும் அதிக நிறையுடைய பாக்ஸோடைய மூமெண்ட், இட் மீன்ஸ் அதாவது இயக்கத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அகெய்ன், நோ எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் வென் யூ ஆர் ட்ரை டு புஷ் எ வால். எஸ், தென் நெக்ஸ்ட் டாபிக், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் ஆன் ஆப்ஜெக்ட். எஸ், அதாவது பொருளின் வடிவத்தை மாற்றும் விசை, அதாவது விசையானது பொருளின் வடிவத்தையும் மாற்றும். வாட் ஹேப்பன் வென் யூ அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் இன்ஃப்ளாட்டட் பலூன் பை ப்ரெஸிங் இட் பிட்வீன் யுவர் பாம். வாட் ஹேப்பன் டு த ஷேப் ஆஃப் பால் ஆஃப் டக் வென் இட் இஸ் ரோலி டு மேக் ஏ சப்பாத்தி. எஸ், அதாவது நம்ம பாலாக இருக்கிற ஈரமாவில் சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறலையோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறேன். வாட் ஹேப்பன் வென் யூ ப்ரெஸ் ஏ ரப்பர் பால் பிளேஸ்ட் ஆன் ஏ டேபிள். எஸ், அதாவது டேபிள் மேலே வச்சிருக்க ரப்பர் பாலை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும். இன் ஆல் திஸ் எக்ஸாம்பிள் யூ சா தட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் மே சேஞ்ச் இட் ஷேப். எஸ், அதாவது விசையானது பொருளின் வடிவத்தையும் மாற்றும் என்று பொருள். ஹேவிங் பர்ஃபார்ம் இட் ஆல் ஆஃப் தி அபோ activity you would have realized that a force, yes, may make an object move from rest, அதாவது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுபடுகிறது. may change the speed of an object if it is moving, பொருளின் வேகமானது மாறுபடும் at the time of moving. may change the direction of an object, அதாவது பொருளின் இயக்கமானது மாறுபடும் விசையை பொறுத்து. மே பிரிங் அபவுட் எ சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். எஸ், அதாவது பொருளின் வடிவமானது விசையை பொறுத்தும் மாறுபடும். மே காஸ் சம் ஆர் ஆல் ஆஃப் திஸ் எஃபெக்ட். லுக் அட் த பிக்சர். எ லம்ப் ஆஃப் டக் ஆன் எ பிளேட், ப்ரெஸிங் இட் டவுன் வித் யுவர் ஹேண்ட். எஸ், அதாவது அந்த ஈரமாக இருக்க மாவை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், கீழ் நோக்கி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாவோட ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. எஸ், ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ்டு டு த சீட் ஆஃப் பைசைக்கிள் பை சிட்டிங் ஆன் த சீட். ஸோ சீட்டோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகுது நம்ம அந்த சீட் மேலே உட்காரும் போது. எஸ், லுக் அட் த பிக்சர். த லபர் பெண்ட் ஷேப்ஸ் வில் சேஞ்ச் பை யூஸிங் ஃபோர்ஸ். அதாவது இந்த லபர் பேண்டை நம்ம ஒரு ஆணியில் தொங்க விட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப். இஃப் யூ ஆர் புல் அவுட், அதாவது அந்த லப்பர் பேண்டை நம்ம இழுக்கும்போது அதோடைய ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. ஸோ தேர் இஸ் ஹேப்பன் ஃபோர்ஸ், அதாவது விசையின் மூலம் அந்த பொருளின் வடிவமானது மாறுபடுகிறது. எஸ், எஸ், வைல் எ ஃபோர்ஸ் மேக்கர்ஸ் ஒன் ஆர் மோர் ஆஃப் திஸ் எஃபெக்ட்ஸ், இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் நன் ஆஃப் திஸ் ஆக்ஷன் கேன் டேக் பிளேஸ் வித்தவுட் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். எஸ், அதாவது விசையின் செயல்பாடு இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறாது. தஸ் அன் ஆப்ஜெக்ட் கெனாட் மூவ் பை இட் செல்ஃப். எஸ், அதாவது ஒரு பொருள் தானாகவே மூவ் ஆவது இயக்கத்தில் இருக்காது. விசை இருந்தால் மட்டுமே அந்த பொருளானது மூவ் ஆகும் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இட் கெனாட் சேஞ்ச் இட் ஸ்பீட் பை இட் செல்ஃப், அதாவது ஒரு பொருளின் வேகமானது தானாகவே இன்க்ரீஸ் ஆகாது அல்லது டிக்ரீஸ் ஆகாது. இட் கெனாட் சேஞ்ச் இட் டைரக்ஷன் பை இட் செல்ஃப், அதாவது பொருளின்
திசையின் மாற்றமானது தாடாகவே மாறாது அண்ட் இட்ஸ் ஷேப்ஸ் கெனாட் சேஞ்ச் பை இட் செல்ஃப் எஸ் அதாவது பொருளின் வடிவம் கூட விசையை பொறுத்து தான் மாறுபடும் ஓகே சில்ட்ரன் ரிமைண்டர் டாபிக் வில் சி யூ லேட்டர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே